ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து வீட்லேயே சிம்பிளாக மாங்காய் ஊறுகாய் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மாங்காய் வந்து நான் ஆல்ரெடி இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி குட்டியாக வச்சுட்டேன், குட்டி குட்டி பீசஸாக. இந்த பக்கம் வந்து மசாலாஸ் வச்சுருக்கேன், என்னென்னா சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக சால்ட். நான் ஆல்ரெடி இதில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா, மஞ்சப்பொடி போட்டுட்டேன், அப்புறம் சால்ட்டும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், அண்ட் கொஞ்சமாக இந்த கடுகு பவுடர். இல்லைனா அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடுகு வந்து இடித்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இவ்வளோ தான். இது நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சிடணும். ஒரு 1 hour ஆச்சும் இது இப்படி இருக்கணும். அதாவது அது கொஞ்சம் மேக்னெட் ஆக வைங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க மசாலாஸ்லாம் அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அந்த இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இதில் ஆட் பண்ணால் போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதே நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மாங்காவையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் மெதுவாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் அந்த மசாலாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் இந்த மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் ஆகாமல் நல்லா டார்க் கலரில் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நல்லா டார்க் கலரில் அந்த மசாலாஸ் எல்லாம் மாங்காட நல்லா செட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக மூடி போட்டு ஆற வச்சுருங்க. அப்படி பண்ணுறதுனால மாங்காய் வந்து நல்லாவே அந்த மசாலாவோட செட் ஆகி நல்லாவே ஊறி இருக்கும். இப்போ வந்து இது நல்லாவே செட் ஆகிடுச்சு, நல்லா கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு இதில் மாற்றிடலாம். நான் இது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதை நல்லாவே தொடச்சி வச்சுருங்க. வாஷ் பண்ணி நல்லாவே ட்ரை பண்ணிடுங்க. அப்போ தான் இது கெட்டு போகாமல் நிறைய டேஸ்க்கு போகும். அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேப் பை.